ஜெசிமா, கேனு, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஃப்ளேவரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த டார்க் ப்ரௌன் கலர் இருக்கு பார்த்தியா, அது மட்டும் வேணாம்ப்பா. ஏ, அது ரொம்ப கசக்கும். வணக்கங்க. இப்படி தான் முதல் மனுஷனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஃப்ரீ வில் ஆகிய சாய்ஸை கொடுத்துருந்தார். எந்த கனியை வேணாலும் நீங்கள் புசிக்கலாம், பட் இந்த ஒரு கனியை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு ஒரு செக் வச்சார். அதோடு கூட இந்த கனியை புசித்தா என்ன ஆகும்ன்ற கான்சிக்வன்ஸும் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஏதேன் தோட்டத்தில் மாத்திரை இல்லைங்க, இன்ன வரைக்கும் உலகத்தில் மனிதர்களாகிய நமக்கு ஏராளமான சாய்ஸஸ் இருக்குது. ஆனால் மனசாட்சிக்கு தெரியும், ஒரு சில விஷயங்களை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அதில் ட்ரக்ஸ், போனோகிராஃபி, குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, வேப்பிங், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை எல்லாவற்றையும் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் அதை சூஸ் பண்ணால் என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த ஃப்ரீடம்மை ஏன் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆதாம் ஏவாளினுடைய வீழ்ச்சி ரொம்ப பெரிய வீழ்ச்சிங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆழமான சத்தியத்தை பைபிள்லேருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாக இராது என்று. தகுதி இல்லாத விஷயங்களை உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணாதீங்க, விழுந்துடாதீங்க. Choose right. Have a nice day. God bless you.